கோவை கார் வெடிப்பு வழக்கில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, விவரங்கள். கோவை கார் வெடிப்பு சம்பவம் கடந்த அக்டோபர் 23 நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 9 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 5 தற்போது காவலில் எடுக்கப்பட்டு கடந்த 8 தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையின் பல்வேறு பகுதிகளில் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று இந்த 5 தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதிக்கு அழைத்துச் சென்றிருந்தார்கள். ஆசனூர் பகுதியில் தமிழக கர்நாடக எல்லையை ஒட்டியே அமைந்திருக்கக்கூடிய ஆசனூர் பகுதியில் அந்த 5 அழைத்துச் சென்று பல்வேறு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் மேலும் 3 இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இவர்களில் 2 தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையைச் சேர்ந்த ஷேக் இரையத்துல்லா மற்றும் சொனாசார் அலி ஆகிய 2 தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து தற்பொழுது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 11 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் 9 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக மொத்தம் 11 இந்த வழக்கில் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய ஜமேஷா முபீனுடன் தொடர்பில் இருந்த நபர்கள் ஆசனூர் பகுதியிலும் சென்று அங்கு சில சதித்திட்டங்களில் ஈடுபட்டிருந்த அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தற்போது ஏற்கனவே இங்கு விசாரணை மேற்கொண்டு வந்த 5 இன்றைய தினம் செல்லப்பட்டிருக்கின்றனர். இன்று இரவு சென்னை அழைத்து வரப்பட்டு நாளை காலை அந்த 5 காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நாளை நீதிமன்றத்தில் சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி குருசாமி விரிவான விவரங்களுக்கு.